எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தா, சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு சமச்சீரான உணவு தாங்க நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகும்போது 350 இருக்குது, 400 இருக்குது, 500 இருக்குலாம் சுகர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளை கம்பல்சரி இன்சுலின்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா சுகர் நம்ம 300-400 மேலே போயிட்டாலே கண்டிப்பாக இன்சுலின் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலான நிலைமைக்கு வரும். அது மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுட்டுலேயே எப்படி வந்து நம்ம வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். இது போல் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு 500 சுகர் 600 சுகர் இருந்தால் கூட நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் 20 நாள் நீங்கள் ஃபுட்டோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே குறைஞ்சி ஒரு 180 வந்துடுங்க. நம்பவே முடியாது, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இன்சுலினே போட தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சுகரை வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து குறைச்சி கொடுக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து முதல்ல வந்து நம்ம வந்து அரிசி சாதம் எடுத்துக்கணும் இல்லையா. அரிசி சாதம் எடுக்காமல் வரகரிசி எடுத்துக்கணும் நம்ம. அந்த வரகரிசியில் தான் வந்து நமக்கு வந்து இன்சுலின் வந்து கம்மியாக வந்து நல்லா சுரக்கக்கூடியதாகவும் சுகர் வந்து நம்ம சாப்பிட்ட டைட்டிஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். ஸ்லோவாக ஆகும்போது வந்து சுகர் வந்து நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக போய் சேராது. ஸ்லோவாக சேரும்போது சர்க்கரையோட அளவு வந்து நமக்கு வந்து குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து சர்க்கரை பிபி எல்லாத்துக்குமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வரகரிசி நரம்பு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வரகரிசி வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா வரகரிசி. நம்ம நார்மலாக சாப்பிட்ற வெள்ளை அரிசியை விட இந்த அரிசியில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது சுவை கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். அது டக்குன்னு எல்லாருக்குமே பிடிக்காது. இது என்ன ஒரு குருணை போல் ஒரு அரிசி, குட்டி குட்டி அரிசி இல்லையா. நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சம் பெருசாக சாப்பிட்ருப்போம். இது வந்து ரொம்ப சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சாப்பிட சாப்பிட வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். இது வந்து நீங்கள் வந்து வெள்ளை சாதமாக வடித்து கூட நீங்கள் சாப்பிடலாம். நல்லா வந்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் சட்டியில் கூட சாதம் மாதிரி வந்து ஒரு புளிங்கி சாப்பிட்லாம். இல்லை குக்கரில் கூட வந்து ஒரு 4-5 விசில் வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம இதை எப்படி செய்ய போகிறோம்னு கேட்டால், நீங்கள் வந்து மொத மொதல் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சாதமாக வடித்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஏன்னா அந்த பக்குவத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த சாதத்தை வந்து ரெடி பண்ணவே தெரியாது. நீங்கள் 4-5 வாட்டி அது ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் தான் நல்லா பொலப்பொலன்னு நல்லா சாஃப்டான ஒரு ரைஸை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சாதமாக வடிக்கும்போது நான் சொல்கிறேன், இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக சாதம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து வரகரிசி வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கரெக்டாக 1/4 கிலோ வரகரிசி வந்து எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும் குட்டி குட்டியாக. அடுத்து துவரம் பருப்பு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ, இது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம வரகரிசியும் நம்ம துவரம் பருப்பும் நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க வேண்டியது வெந்தயம். வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். இதை வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க நம்ம வரகரிசியும் பருப்பும் வெந்தயத்தையும் நம்ம 6-7 வாட்டி நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து இந்த வரகரிசி சிறுதானியத்தையுமே எப்போவுமே சிறுதானியத்தில் வந்து அழுக்கு வந்து ரொம்ப இருக்கும். நீங்கள் கழுவ கழுவ வந்து அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா தண்ணி பளிச்சுன்னு வெள்ளையே ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து வரகரிசிக்கு சாதத்துக்கு இது வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம சுகர்னு ஒன்று குறைக்கும்போது நம்ம வந்து வரகரிசி சாதமாக இருந்தாலும் வயிறு ஃபுல்லாலாம் நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஒரு அளவாக தான் 1 கப்போ 2 கப்போ அவ்வளோதான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்போ வந்து நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங்கான ஃபீலிங் இருக்காது. நம்ம வந்து அரிசி சாதம் சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங்கான ஃபீலிங்கே இருக்காது. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் கழிச்சு வயிறு பசிக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அந்த மாதிரி பசிக்காத ஃபீலிங் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம தட்டை வந்து சரிவித உணவாக ஆக்கணும். சாப்பாடும் நமக்கு வந்து ஒரு சுகரை கண்ட்ரோல் பண்ண பிபிக்காரவங்களுக்கு இன்னும் நம்ம ரொம்ப நல்லது. கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ரைஸை எடுத்துக்கணும். அதுபோல் வந்து நம்ம ஒரு கீரை கம்பல்சரி நம்ம வந்து டெய்லி ஒரு கீரை பொரியல். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. வேண்டானா நீங்கள் தேங்காய் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, அதனால சுகர் ஏறவே ஏறாது. லைட்டாக ஒரு 2 துண்டு தேங்காவை நீங்கள் வந்து துருவி நீங்கள் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியலில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் பாவக்காய். இந்த பாவக்காயை வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் போட்டு நிறைய வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் மஞ்சள்தூள் உப்பு போட்டு நம்ம வந்து இது ஒரு பொரியலாக நம்ம வந்து செய்யணும். ரொம்ப எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது. அப்போ நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதே வேஸ்ட் ஆகி போயிடும். ரெண்டாவது வேக வைக்கவும் கூடாது. வேக வச்சாலும் அதோடய சத்துக்கள்லாம் நீரில் போயிடும். அப்படியே தான் நம்ம வந்து தாளிக்கணும்.
அப்படி நீங்க வேக வச்சி சாப்பிடு. எனக்கு வந்து வேக வச்சி சாப்பிட்டாதான் பிடிக்கும் அப்படினா நீங்க வேக வச்சிடுங்க. உப்பு போடாம வேக வைங்க. வேக வச்சி கொஞ்சமா தண்ணி வச்சி வேக வச்சி அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு நீங்க பொரியல பண்ணுங்க. இது வந்து சக்கரை நோயாளிகள் தான் இந்த சாப்பாடை எடுத்துக்கணுமா அப்படினா கிடையவே கிடையாது. வீட்ல இருக்கவங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே இந்த சாப்பாடை எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அது மாதிரி வந்து கம்பல்சரி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு அவுச்ச முட்டை ஒன்று கம்பல்சரி நம்ம மத்தியானத்தில் எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு மீன் குழம்போ நீ இதுக்கு வந்து குழம்பே தேவைப்படாது. நம்ம வந்து பருப்பும் நம்ம வந்து வரகரிசியும் நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து குழம்பு தேவைப்படாது. ஓன்லி சைடிஷ் மட்டும் தான் தேவைப்படும். அதுக்கு தான் நான் வந்து அவுச்ச முட்டையும் பாவக்காய் பொரியலும் கீரை பொரியலும் செய்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மத்தியானம் நல்லா நிறைய தட்டு நிறைய கீரை காய்கறி ஒரு சாலடு சாலடுன்னா நீங்கள் எல்லா காய்கறியும் இருந்தால் நீங்கள் சாலடாக கூட ரெடி பண்ணிக்கிங்க. இல்லை ஒரு கேரட் இருந்துச்சு, இல்லை ஒரு வெள்ளரிக்காய் இருந்துச்சு, இல்லை ஒரு கோவக்காய் இருந்துச்சு, இல்லை ஒரு நூல்கோல் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஒரு தட்டில் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சு சாப்பாடோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. சுகர் பாருங்கள், நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இது போல் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ரைஸ் தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டோம். நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் தான் போடணும். இங்கே கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் வாசனைக்காக நம்ம வந்து சேர்ப்போம். கம்பல்சரி நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் சமைச்சு பாருங்க. உடம்புக்கு வந்து இன்னும் ரொம்ப ஆரோக்கியம். அதுவுமே வந்து சுகர் பிபி வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். வாங்க இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் பாருங்கள். கடுகு கடுகு சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்க்கலை. நான் வந்து கடுகு கடுகு தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பாருங்கள் ஒரு கை பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நசுக்கி தான் சேர்க்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா வெளியில் வரும். பாருங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு குட்டி தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி தான், இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இது வீட்டில் வந்து குழம்பு தூள் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, மீன் குழம்பு காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பொடி போட முடியாது. கறி குழம்பு மசாலா கிடையாது, குழம்பு மிளகாத்தூள். அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி ஸ்பூன் தான் நான் போடுறேன், ரெண்டு ஸ்பூன். நீங்கள் டேபிள் ஸ்பூன் கணக்கு கேட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. இதில் இருக்க காரமே போதும். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். குழம்பு மிளகாத்தூளையும் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் வந்து காரம் போதும். இதுக்கு மேலே நம்ம தனி மிளகாத்தூள் போடக்கூடாது. அடுத்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா இல்லை மூணு கிளாஸ் தண்ணி வைக்கணும். பருப்பை வந்து நம்ம வந்து கணக்கில் வைக்கக்கூடாது. இந்த அரிசியோட கணக்குடைய நம்ம வந்து மூணு கிளாஸ், ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து ரெண்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து விசில் வச்சிடலாம். ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வைக்கலாம். அப்போ தான் பருப்பும் சோறும் நல்லா சமமாக வெந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னடா இது இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ணுமாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வெள்ளை சாதமாகவும் வடித்து சாப்பிட்லாம், இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஒரு கிச்சடி மாதிரி வெறும் வெஜிடபிள்ஸ் போட்டு தாளித்து சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் மாதிரி காய்கறி போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி நம்ம சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு பிசுபேலா பாத் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு எரா பிரியாணி மாதிரி கூட தாளித்து சாப்பிட்லாம். எல்லாமே ஆயில் கம்மியாக
அதே மாதிரி ஒரு சிக்கன் போட்டு கூட நீங்க வந்து ஒரு சிக்கன் ரைஸா கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு இந்த வரகரிசி வச்சு ஒவ்வொரு வெரைட்டி ரைஸா நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சுகரோட அளவு ரொம்ப குறையும். அதே மாதிரி காய் வந்து நீங்க டெய்லி இதே காயை சாப்பிடணும்னால கிடையாது. ஒரு நாளைக்கு கோவக்காய் பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, அவரக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், நார்ச்சத்து அதிகமா இருக்கிற கார புடலங்காய் பொரியல், இந்த மாதிரி நீங்க கீரை ஒரு காய் இந்த மாதிரி நீங்க வச்சு சாப்பிடும்போது சுகரோட அளவு நார்மலா வந்து வர்றதுக்கு ரொம்ப அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. வாங்க இதுக்கு நம்ம வந்து இப்ப குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. ஒரு 6 விசில் இருந்து 7 விசில் வரட்டும். அரிசி சாதத்தை வந்து பக்கத்து அடுப்புல மாத்தி வச்சிட்டோம். குக்கர் சவுண்ட் வரட்டும்னு நம்ம அதுக்கிடையில வந்து கீரை பொரியலை செஞ்சிடலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கீரை பொரியலுக்கு. எண்ணெய் வந்து சூடு வரட்டும். கடுகு போடக்கூடாது. கீரை பொரியலுக்கு மட்டும் எப்போவுமே கடுகு போடக்கூடாது. அது ஒரு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. வாங்க எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்தா 3 பச்சை மிளகாய் நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். கீரைக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. 1/2 வேக்காடு இருக்கையில நம்ம வந்து கீரையை சேர்த்துருவோம். வெங்காயமும் கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் அந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். போதும் வெங்காயம் வதங்கினது. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துடலாம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துடலாம். டெய்லி நீங்கள் என்ன கீரை வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதிகப்படியாக நீங்கள் வந்து முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையுமே வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது தான். வாழைப்பூ, சுண்டக்காய் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கீரையில் வந்து எல்லா வகையான கீரையிலையும் ஒரு கீரை காயில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பூமிக்கு கீழே விளையிறத விட பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிட்லாம். அளவோடு சாப்பிட்ணும். இது மாதிரி அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வச்சு சாப்பிட முடியாது. இப்போ இதை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. நம்ம ஆசைக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு டயட் ஃபுட்டு தான் இது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே ஃபுட்டு எடுத்துக்கலாம். சேம் ஃபுட்டு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ஆகும். சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நம்ம கீரை பொரியல் செய்யும்போது எப்போவுமே வெங்காயம் இந்த மாதிரி தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம கீரையும் அந்த வெங்காயமும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு இனிப்பாக இருக்கும். அந்த சில கீரைகளில் கூட ஒரு தோற்பு துவையோ சுவையோ ஒரு கசப்பு சுவையோ கூட இருக்கும். அதெல்லாம் கூட நமக்கு வந்து சாப்பிடும்போது தெரியாது. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கீரைக்கு தண்ணியே ஊற்றலை. அந்த கீரையில் இருக்கிற தண்ணியை நல்லா நீர் விட்டு கீரை வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்துருச்சு. நம்ம உப்பு தேவையானாலும் நம்ம போட்டுட்டோம். நான் இப்போ வந்து ஒரே ஒரு தேங்காய் பத்தை தான் எடுத்து நான் வந்து சீவி வச்சுருக்கிறேன். அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓப்பன் பண்ண வேணாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். அந்த சூட்லேயே அது நல்லா புழுங்கி வரணும். இப்போ நம்ம வந்து கீரையை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வந்து பாவக்காயை வந்து நம்ம வந்து இதே பாத்திரத்தில் நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். வாங்க நம்ம ரைஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கீரையை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். நம்ம இதே கடையில் நம்ம வந்து பாவக்காயும் தாளிச்சிடலாம். 3 காஞ்ச மிளகாய். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை. பொடியா நறுக்கணும். பாவக்காய்க்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கீரைக்கு மாதிரி விடக்கூடாது. கொஞ்சம் வதங்கி வரணும். வாங்க வெங்காயம் நல்லா பாதி வதங்கிருச்சு. இப்ப நம்ம வந்து வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். நான் பாவக்காய் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால தூள் உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் உப்பு சேர்க்க மாட்டேன். அதுலேயே வந்து உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அந்த உப்பு பத்தலைன்னா நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். தயவு செஞ்சு பாவக்காவை கசப்பாகவே சாப்பிடுங்க. அந்த கசப்பு தன்மையை மாற்றுறதுக்காக எதையாவது போட்டு அதில் டேஸ்ட்டை மாற்றிட்டு சாப்பிடாதீங்க. அதோடய சத்துக்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. நல்லா பாவக்காய் வெந்து வதங்கி வரட்டும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோ.
பாருங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு தான் போட்டுக்க ரொம்ப போட கிடையாது நம்ம பாக்கவா இப்படி செஞ்சு சாப்பிடும் பொழுது தான் நமக்கு முழுமையான சத்து வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதோட தன்மையை நம்ம வந்து மாத்திரவே கூடாது வாங்க இப்போ இதை வந்து பக்கத்து அடுப்பில் மாத்திரலாம் பக்கத்து அடுப்பில் மாத்திட்டு நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு திறந்து பார்த்துக்கலாம் நம்ம விசில்லாம் விட்டு எடுத்துட்டோம் பாருங்க வரகரிசி சாதம் எந்த அளவுக்கு சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க பாருங்க சோறு நல்லா குழைவா வந்திருக்கு பருப்பு நல்லா காணாமே போயிடுச்சு நல்லா வெந்திருக்கு இப்ப நம்ம வந்து சேர்க்க வேண்டியதை இதுல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுல வந்து பொடி என்ன இருக்குன்னா கொத்தமல்லி சேர்க்கணும் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி சேர்க்கணும் பச்சையா சேர்க்கணும் ஏன்னா நமக்கு சாம்பார் வெங்காயம் வந்து இன்சுலினை வந்து நமக்கு வந்து சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்குது நம்ம ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இன்சுலின் வந்து அதிகமாகிய ஒரு பொருளாக சேர்த்து தான் நம்ம வந்து சாப்பிடணும் முதல்ல நம்ம சாம்பார் வெங்காயம் போட்டு தான் தாளிச்சோம் ஆனாலும் ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை வெங்காயம் போடணும் பச்சை வெங்காயம் போட்டிருக்கேன் கொத்தமல்லி போட்டிருக்கேன் அடுத்து பாருங்க நசுக்கி வச்ச ஒரு 10 பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன் பாருங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாவக்காய் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ரைஸை நம்ம வந்து பிரட்டிடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணக்கூடாது இவ்வளோ லூஸாக இருக்கு இல்லையா நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் அந்த பச்சை பூண்டோட ஃப்ளேவர் பச்சை வெங்காயத்தோட ஃப்ளேவர் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தேங்காயோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து அந்த ரைஸ் வந்து செம்ம டேஸ்டியாயிரும் இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் செம்ம டைட் ஆகிடும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து குழம்பே நமக்கு வந்து தேவையே படாது இப்போ நம்ம வந்து அடுப்பு இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப அருமையாக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றணும் ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பார்க்குறதுக்கே நம்ம லைட்டாக மிளகாய் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம போட்டோம் வெங்காயம் கூட நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள் பாவக்காய் வந்து எந்த அளவுக்கு நல்ல பதமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பதமாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம எண்ணெயே இல்லாமல் எவ்வளோ ட்ரையாக நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாவக்காய் வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடணும் ரொம்ப கருக்கி இல்லை ஒரு மொறு மொறுன்னு அதை டேஸ்ட்டை மாற்றிலாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு நம்ம சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட்டுக்கான சத்து வந்து கம்பல்சரி அந்த காயிலேருந்து போயிடும் அது ஒரு சாதாரண ஒரு காய்கறி மாதிரி ஆகிடும் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பதமாக சாப்பிடுங்க அந்த பச்சை காய் நேரம் மாறாமல் எண்ணெய் நல்லா கம்மியாக விட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பொரியலாக செஞ்சு நம்ம அந்த வரகரிசி சாதத்தோடு நம்ம வந்து சாப்பிடும்போது சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வாங்க அந்த டயட் வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம பிளேட்டை எப்படி செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க பொரியல் ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கரை நோயாளிகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டயட் வந்து மத்தியானத்தில் ஒரு லஞ்சு ஒரு காம்போ லஞ்சாக நம்ம எடுத்துக்கிறோமோ நமக்கு வந்து சுகர் லெவல் குறையுமோ அதுக்கான உணவு வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் வாங்க அதை நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்ணுங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் இதை வந்து இந்த ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் பாருங்க அந்த ஒரு பவுல் அளவுக்கு நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கு நம்ம இந்த அளவு ஒரு பவுல்ல நம்ம எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வயிறு வந்து ஃபில் ஆயிடும் நம்ம இந்த மாதிரி வரகரிசி சாதத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வயிறு வந்து ஃபில் ஆயிடும் அடுத்ததான் நம்ம வந்து ஒரு அவுச்ச முட்டை கொஞ்சம் வெள்ளரிக்காய் பச்சை வெள்ளரிக்காய் பொறுமையா உட்காந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து அந்த சத்து நம்ம உடம்புக்கு வந்து முழுமையா வந்து கிடைக்கும் நம்ம வந்து அவசர அவசரமாலாம் சாப்பிடக்கூடாது உட்காந்து நிதானமா நல்லா சுவச்சி நல்லா பல்லில வச்சு மெண்டு சுவச்சி நம்ம வந்து சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த சத்துக்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் கீரை பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை
உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ டெய்லி ஒரு கீரை நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். கீரை சாப்பிட்றதுக்கு வந்து அளவோ எல்லையோ கிடையாது. நான் வந்து ஒரு பவுலில் வந்து கீரை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து பாவக்காய் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, அடுத்தது பாவக்காய் க்ரீனிஷாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். அந்த பச்சை நிறம் மாறாமல் ஆனால் நல்லா வெந்து நல்லா முருகலாக ஆயில் கம்மியாக நம்ம வந்து இந்த பாவக்காய் பொரியல் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் இந்த மாதிரி வரகரிசியில் ஒரு சாதம் பண்ணிவிட்டு ஒரு பாவக்காய் பொரியல், ஒரு கீரை, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு முட்டை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கும் போது சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மலுக்கு வந்துடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 180 வந்துடுங்க. நீங்கள் ஒரு 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கேளுங்கள், நீங்கள் சொன்னீங்களே ஏன் சுகர் குறையிலன்னு சொல்லி கேளுங்க. நான் சாப்பிட்டு அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டுங்கெல்லாம் எல்லாருமே அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இறா வந்து ஆயில் கம்மியாக தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். இறாவும் தவா ஃப்ரை பண்ணிக்கலாம், மீனும் தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிஸ்டி இந்த சிக்கனும் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக நீங்கள் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு சாப்பிட்லாம். அது மாதிரி சிக்கன் கிரேவியில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதை இப்படி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணுமா, சாதமாக வடித்து சாப்பிடக்கூடாதுன்னு சாதமாகவும் வடித்து சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாமே போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே போட்டு வேக வச்சு சாப்பிட்ணுன்னா கிடையவே கிடையாது. வெள்ளை சாதமாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது இதுக்கு வந்து குழம்பு தேவைப்படும், போட வெறும் சைடிஷ் மட்டும் தான். நம்ம இதில் ஒரு கப்பளவுக்கு இந்த ரைஸும் இவ்வளோ பாவக்காய், கீரை, வெள்ளரிக்காய், ஒரு முட்டை எடுத்துக்கும் போது வயிறு வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகிடும். நார்ச்சத்து உணவுகள் எல்லாமே வந்து நார்ச்சத்து உணவுகள், கார்போஹைட்ரேட்டு கிடையாது. நமக்கு அரிசி சார்ந்த உணவோ மாவு சத்து சார்ந்த உணவோ நம்ம வந்து எடுத்துக்கலை. நமக்கு வந்து சுகர் வந்து அதிகமாகிறதுக்கு எல்லாமே நார்ச்சத்து உணவு. அதனால் வந்து சுகர் ஏறாது. இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் சுகரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.